வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது சவரிக்கொடி என்று சொல்லக்கூடிய முதியார் கூந்தல் என்ற மூலிகையை பற்றி பார்க்க இருக்கிறோம் நீங்கள் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க கொடி நல்லா படர்ந்து தரையிலே படர்ந்து வளரக்கூடியது அதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா இரண்டு சென்டிமீட்டர் அகலமுடையது ஒரு சென்டிமீட்டர் நீளமுடையது பத்து மில்லிமீட்டர் மீட்டர் மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் நீளம் அம்பு போன்ற கூர்மையான இலைகளை உடையது இது இருவிலை தாவர வகையை சார்ந்தது இது கொடித்தாவரம் இதனுடைய இது மணல் தரையிலும் சரல் மேட்டிலையும் தரிசு நிலங்களிலேயும் விவசாய நிலை உழுத நிலங்களிலும் இது அதிகமாக காணப்படுகிறது இந்த முதியார் கூந்தல் என்று சொல்லக்கூடிய சவரிக்கொடி இது இதனுடைய பூக்கள் மஞ்சள் நிறமாகவும் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் இந்த முதியார் கூந்தலினுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஒளவையார் கூந்தல் குதிரைவாலி அம்மையார் கூந்தல் மிரியார் கூந்தல் மற்றும் சரண் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து விதமான பெயர்கள் அதற்கு இருக்கிறது அப்புறம் இந்த முதியார் கூந்தல் சவரிக்கொடியில் தைலம் முடி தைலம் செய்ய பயன்படுகிறது இந்த தலைமுடிக்கு தைலம் எண்ணெய் எவ்வாறு செய்ய பயன்படுகிறது அதற்கு என்னென்ன பொருள்கள் என்பதையும் பார்ப்போம் முதியார் கூந்தல் அதாவது சவரிக்குடி என்று சொல்லக்கூடிய முதியார் கூந்தல் நூற்றம்பது கிராம் அடுத்து சோற்று கற்றாழை நூற்றம்பது கிராம் அடுத்து வெந்தயம் முந்நூறு கிராம் அடுத்து செம்பருத்தி பூ எண்பது கிராம் இந்த நான்கு விதமான மூலிகைகளை கொண்டு எண்ணெய் எவ்வாறு தயாரி தய தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் முதலில் முதியார் கூந்தலை பொடியாக நறுக்கி சோற்று கற்றாழை சோறுடன் அந்த சோறு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளையாக இருக்கக்கூடிய சோரை மட்டும் எடுத்து கலந்து இடித்து வெந்தயத்தை போட்டு பிசைந்து ஒரு சட்டியில் போட்டு மேலே தட்டு மூடி குளிர்ச்சியான இடத்தில் ஐந்து நாட்கள் வைக்க வெந்தயம் முளைவிட்டு இருக்கும் அப்படி வைத்தால் அஞ்சு நாளைக்கு மூடி வச்சுருந்தோம்னு சொன்னால் வெந்தயத்தில் வந்து முளை இருக்கும் அதை ஒரு ஜாடியில் போட்டு அதில் நூற்றம்பது கிராம் நல்லெண்ணெய் விட்டு அதில் செம்பருத்தி பூ எண்பது கிராம் எடுத்து வந்து அதன் இதழ்களை ஜாடியில் போட்டு கலக்கி முப்பது நாள் வெயிலிலே வைக்கணும் வெயிலினுடைய முகத்தில் முப்பது நாட்கள் இந்த இந்த கலவையை நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் தைலம் ரெடி ஆயிரும் இந்த தைலம் எதுக்கெல்லாம் பயன்படுகிறது என்று பார்த்தால் உஷ்ணத்தினால் தலையில் உண்டாகும் வலி நீங்கும் அப்புறம் கூந்தல் உதிருதல் நீங்கி முடி செழுமையாக வளரும் அடுத்து புழுவெட்டு இருக்காது இதை நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலையில் புழுவெட்டு அறவே இருக்காது அதுக்கப்புறம் புழுவெட்டு இருந்தாலும் அதில் மீண்டும் நல்லதாக முடி முளைத்துவிடும் போன்ற அதுக்கப்புறம் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியையும் தரக்கூடியது இந்த முதியார் கூந்தல் என்று சொல்லக்கூடிய சவரிக்கொடி இது கிராமப்புறங்களில் மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது நீங்கள் கண்கூட பார்க்கலாம் அதில் இவ்வளவு பயன்கள் இருக்கிறது என்று சொன்னால் மிக ஆச்சரியமான ஒன்று ஆகவே நண்பர்களே நம்மை வீட்டை சுற்றி நம் தோட்டத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருந்தும் கூட நம்மளுக்கு இவ்வளவு நாள் கழித்து இதை தெரிந்து கொண்டோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது நாம் மட்டும் தெரிந்து கொண்டால் எப்படி மற்றவர்களும் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ இருக்கிறது நிச்சயமாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்